இந்தாரு ஊர் நடுவுல ஒரு திரள வச்சு உன் கையை பிடிக்கணும், கடைசி வரையும் பக்கத்துலயே படுக்கணும். சீ பொறுக்கி, கெட் லாஸ்ட். ஏய் நவறாம பிள்ள. ஊர் நடுவெனில் ஊர் தெருவெனில் இத வெயில் எனில் மித வெளிச்சத்தில் மழை வரும் என உனை தரும் எனவும் பக்கத்துல நாம் பாடுக்க வழி சொல்லுமா. ஹே ஹவ் ஸ்வீட், ஐ லவ் திஸ். இதான் நானும் சொன்னேன், சொல்ற விஷயம் மேட்ரில் சொல்ற விதம் தான் மேட்ரு. இனிமே இப்படி சொல்லி பழகு. ஊர் நடுவெனில் ஊர் தெருவெனில் ஊர் நடுவெனில் ஊர் தெருவெனில் மழை வருது இடி துணியறி மழை. வணக்கங்கள், இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஸ்கேம் பற்றி. எந்த ஸ்கேம் பற்றி அப்படின்னா, டிடி ஃபாசன் வந்து ஒரு படம் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு மஞ்சள் வீரன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. கோல்ட் சீரீஸ்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கோல்ட் சீரீஸை வச்சு இந்த ப்ரெஸ் மீட் நடத்தும் போதே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், மஞ்சள்லாம் ட்ரெஸ் போட்டுருக்கு கோல்ட் சீரீஸ், மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஆர்டினரியாக நார்மல் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடி ஃபாசனை இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரை பாதையிலே கழட்டி விட்டு இப்போ மஞ்சள் வீரனோட ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிருக்கீங்க. கோல்ட் சீரீஸ் அவரை ஹீரோவை வச்சு இவர் படம் எடுக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு 3D ஒரு படம் எடுத்திருக்காரு, அது யூடியூப்ல இருக்க போல. ஸோ செக் பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு டைரக்ஷனாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படி டிடிஎஃப் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணாருன்றது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு. அந்த அளவுக்கு ஆமாம், சின்ன பையன் தானே. ஸோ அந்த ஏஜ் இருக்க டைமிங்ல நானும் உப்மா கம்பெனியில் மாட்டியிருக்கேன். ஸோ இந்த டிடிஎஃப் பர்சன் வந்து ஒரு வீடியோ கிடையாது, நம்மளை பத்தின வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் சாப்பிட்டா எங்க வீட்லயும் நான்வெஜ் தான். என்ன குழம்பு? புளி குழம்பு. என்ன குழம்பு? புளி குழம்பு. எல்லாரும் இப்படி என்கிட்ட பேச காரணம் என்ன தெரியுமா? நான் அழகா பிறந்தது தப்பு. இங்கிட்ட மஞ்சள் வீரன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க டைமிங்ல ஒரு வீடியோ போடும்போது போறப்போக்குள்ள ஒரு அடிச்சுட்டு போனோம், சிலுக்கு தட்டி. சோ தட்டிட்டு போறாரு யார் அப்படின்னா, கே கே. இந்த கேக்கே வந்து நல்ல வீடியோ போட்டுருவார், கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இவர் அவங்க தம்பிகிட்ட இருந்து கலந்து வந்ததுலேருந்து ஒரு அவர் பாட்டுக்கு ஒரு ஆர்டினரியாக போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமிங்ல ஒரு போற பக்கம் ஒரு அடி அடிச்சுட்டு போகணுன்றக்காக மஞ்சள் வீரன் ட்ரெண்ட் ஆகிறத விட மஞ்சள் ஹூடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய பிரியாணி மேன் உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, மஞ்சள் கலர் ஹூடி வாங்குறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஸோ சாட்டர்டே தான் ரிலீஸ் ஆகுது, அதாவது சாட்டர்டே தான் அது டெலிவரி ஆகுது. அதை வாங்கிட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக இறக்குவாப்ல. ஹலோ சோல்ஜர்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் மழையை விட ரொம்ப ஹாட் டாப்பியாக போயிட்டு இருக்கிறது தான் வந்து மஞ்சள் வீரன், அதாவது மழையை முந்திய மஞ்சள் வீரன். பாஸ் மஞ்சள் வீரன் மட்டும் ட்ரெண்டிங்கில் போல, மஞ்சள் கொட்டியதா, மஞ்சள் கொட்டியதா, ஏய் கம்னரியா, நமக்கு எதுக்கா உண்டு. அதே டைமிங்கில் நாமளும் ஒரு மஞ்சள் கலர் குடி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மஞ்சள் குடி யார் வேணால் போகலாம்ல, இனிமேல் நம்ம போடுவோம். இப்படிலாம் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்திருக்கும் போது நம்மளுடைய ஏடுடி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, மஞ்சள் கலர்ல நல்லா போட்டு டிஷர்ட்லாம் போட்டு பாஷா பையன் வந்து வீடியோ போடுவாருன்னு பார்த்தா, பிளாக் கலர்ல வீடியோ போட்டு பிளாக் கலர் ஸ்கிரீனு, பின்னாடி கூட இந்த கலர்ஃபுல்லான ஒரு வீடியோலாம் போடுவார்ல. ஸோ அதெல்லாம் இல்லை, குட்டீஸ்லாம் பிடிச்சிட்டு இந்த கலர்ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணுறதுலாம் சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலர்லாம் வச்சு வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. ஸோ இந்த டைம்ல ரொம்ப நிசப்தமான இருட்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காப்ல, நம்மளே அறியாம நம்ம மைண்ட்குள்ள போயிட்டு அவரே செட் பண்ணிட்டாரு. நந்தா சொன்னா அது நம்பிக்கையா தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதனால வரைக்குமே நந்தாவோட வீடியோஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ ஏ டு டி நந்தா வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காரு. நந்தா ஸ்கேம் பண்ணல, ஸ்கேமே நந்தா தான். இந்த பஞ்சாயத்துல யூடியூப்ல இருக்கவங்க பஞ்சாயத்துல மாட்டும் போதுலாம் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துடுறாங்க, நாங்களும் கருஞ்சட்டை கூட்டம் அப்படின்னு காட்டிக்கிறாங்க போல. ஸோ இந்த கருப்புள்ள டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு. இது ஒரு வீடியோவிலேயே இப்படி ஒரு வீடியோ ஒரு போட்டதே கிடையாது. ஸோ இப்போ என்னைய காப்பாத்துக்கடா மாட்டிக்கிட்டேன்டான்னு சொல்லி அவங்களுக்கு சமிக்கை கொடுக்குறாரு போல. இதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவரோட வீடியோஸ் எப்படி வந்து போகுதுன்னு தெரியல, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு, இதை வச்சு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க, மஞ்சள் கலர் ஹூடியை கழட்டி அடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட கமெண்ட்ஸ் கீழே போய் செக் பண்ணி பாருங்க, ஒரு கமெண்ட் பயங்கரமா ட்ரெண்டாக இருந்துச்சு, இப்போ அந்த கமெண்டே காணாம டெலிட் பண்ணி விட்டாங்க. ஸோ பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இந்த யூடியூப் சாம்ராஜ்யத்துக்குள்ள. தலைவர் வந்து ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, நானும் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாத்துக்கோங்க இதுல இருந்து அவருடைய R&D திறமை தெரியுது. அது இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா அது அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஜஸ்டிபிகேஷன். ஓகே, ஊரு கதை உலக எல்லாம் தூக்கி ஓரமா போவோம். இப்போ நம்ம கதைக்கு போவோம். பர்சனலாக நான் ஆல்ரெடி ஒரு போட்டிருப்பேன், எம்கேஆர் நம்மளுடைய லைஃப் ஆஃப் எம்கேஆர் போட்டிருந்திருப்பேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, மெம்பர்ஷிப்ல இருக்கு பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி தான், போது ஆரம்பத்தில் நம்ம இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைமிங்ல அந்த உப்மா கம்பெனிஸ்லாம் யாருன்றது அப்புறம் தெரியாது இல்லை. ஸோ இப்போ டிடிஎஃப் எப்படி மாத்தினாரோ அந்த மாதிரி டிடிஎஃப் பொருளை வந்து பணத்தை இழந்திருக்கு, அப்புறம் கொஞ்சம் ஃபேமே கொஞ்சம் டம்மாக இருக்கு. பட் நமக்கு அப்படி கிடையாது, நமக்கு டைம் டிலே ஆச்சு, டைம் வந்து ரொம்ப இழந்திருக்கும் அந்த இடத்துல. எப்படின்னா ஒரு ஆடிஷன் வைப்பானுங்க, இதே மாதிரி தான் உப்மா கம்பெனி ஈஸியாக கண்டுபிடிச்சிடல. இவர் என்ன சொல்லியிருப்பாரு, கே 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 மாட்டியிருக்காரு போல இந்த உப்மா கம்பெனிக்கெலாம்.
ஸோ டீ வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க, நம்ம தான் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு கரெக்டான கலைஞர், இவர் ஓகே இதை அடாப்ட் ஆவார், இந்த கேரக்டருக்கு இவர் அடாப்ட் ஆவாருங்க, அவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணி நம்மளை மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நாம போய் அங்கே போய் மெயின்டைன் பண்ணும் அவசியம் கிடையாது, இதுதான் மெயின். ஸோ இதை நான் அனுபவப்பட்டிருக்கேன். அங்கே நம்ம ஆடிஷன் போகிறப்ப நம்ம செலவு பண்ணி போகிறது ஓகே, பட் அங்கே போய் ஆடிஷன் போட்டு ஷூட்டிங் போனோடனே ஒரு 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 குரூப்போட நான் பயணிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அது உப்மா கம்பெனியோட பயணிச்சிருக்கேன். ஒரு படம்லாம் எடுத்தானுங்க, கேமராமேன்லாம் இருந்தாப்புல, ஸ்கிரிப்ட்லாம் வச்சுருந்தானுங்க. ஸ்கிரிப்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன், லைட் மேனாக ஒர்க் பண்ணேன், கேமராமேனாக ஒர்க் பண்ணேன், நான் ஐ மீன் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன் எல்லாத்துலேயுமே. ஸோ அப்போ தான் நம்ம தெரிஞ்சிச்சு ஓகே உப்மா கம்பெனினா இப்படி தான் ஓட்டு போல. அந்த ப்ரொடியூசர் தான் ஹீரோவும் நடித்தார் இந்த அந்த காலத்தில் எம்ஜிஆர்லாம் அந்த கோமெல்லாம் கட்டிட்டு பல காலத்தில் நடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ ரீசெண்டாக ராமராஜன் மாதிரி, ராமராஜன் 2.3 அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க, படம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் ஒரு கோமெடி கட்டி தான் படம்லாம் நடிச்சிட்டு இருப்பாப்ல. ஸோ அந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப 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 கீழே புவரான ஒரு உப்மா கம்பெனி எங்கே எடுத்தாங்க அப்படின்னா, கோயில்புடி சைடில் ஒரு கிராமத்து சைடில் எடுத்தாங்க. ஒரு 2 அங்கே கூட தான் ட்ராவல் பண்ணேன். அப்போ தான் அந்த உப்மா கம்பெனிலாம் என்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்ச் பண்ணோம். இவன் காசு வச்சுருக்கான், அவன் படமாக ஹீரோவை நினைக்கிறான், ஒரு உப்மா டேரக்டர் இருக்கார், ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்கிறானுங்க. கூட நாங்கள்டா மாறணும் அப்படின்றது எனக்கு தெரியல. நாங்கள் ஒரு கனவு நினச்சிட்டு இருந்தோம், ஓகே சினிமாவில் அப்புறம் நினச்சோம். பட் இப்படி ஒரு குரூப் குரூப்பில் மாட்டின பிறகு தான் இப்படிலாம் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு கீழே அப்படின்றது எனக்கு தெரியல. இதில் ஒரு ஹீரோயினி வேறு சென்னையிலேருந்து இம்போர்ட் பண்ணி இறக்கி விட்டுருந்தாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் காணா இண்டஸ்ட்ரியிலே காணா, இன்ஸ்டாலே காணா, இண்டஸ்ட்ரியிலே விடுங்க இன்ஸ்டாலே காணாமல் போயிடுச்சு. ஐசூன்னு நினைக்கிற அந்த பொண்ணு பேர். ஸோ அந்த பொண்ணு அந்த டைமிங்கில் வந்து அந்த ஹீரோக்கு ஓவராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கடந்து வந்தோம், இந்த மாதிரி குரூப்பில் இருந்து கடந்து வந்தப்போ நம்மளை ஒரு கூட்டம் கூப்பிடுது, கூப்பிட்டு நம்மளை வச்சு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலேயே, நமக்கு பேப்பரில் அவங்களுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் நியூஸ் பேப்பர் இருக்குங்க, அதுலேயே நம்மளை ஹீரோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி போட்டு பேப்பர்லேயே போட்டாங்க. ஸோ நம்ம நினச்சிட்டோம் ஓகே அதையும் நம்ம போய் தேடி பார்க்கல, அந்த பேப்பரை நான் போய் தேடி பார்க்கல, நம்ம ட்ரெயினில் கோயில்பட்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க டைமிங்னா அந்த டேரக்டர் எங்கேருந்து அவர் பிடிச்சி வந்தாருன்னு தெரியல, டேரக்டரோட அசிஸ்டன்ட். ஸோ அந்த நம்பர் வந்து இந்த மேனேஜர் மாதிரி நினச்சிக்கோங்களேன். அந்த நம்பர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேப்பர்லாம் அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அவர் நினச்சிருப்பாரு நம்மளை பார்க்குற ஆளை பார்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஃபினான்ஸ் பண்ணுவோம், நம்ம வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் இருக்குது, நம்மளால் காசை கொட்டும் நினச்சி நம்மளை மண்டைகள் வரணும்னு தெரில. கேமரா டம்மி கேமரா இருக்கிறதுலே அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா கூட கிடையாது, அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுப்பாங்களா அந்த கேமரா வச்சு எடுத்து இப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. பழைய ஒரு படத்தில் இந்த கேமரா ஃபோன் வந்துட்டு சிம்மே இல்லை சார்ஜ் இல்லாத ஃபோன் வச்சுட்டு பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் நம்ம கவனிக்கும் போது என் நம்பரை ட்ராக் பண்ணி நான் அடிக்கடி கால் பண்ணுவேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 7-8 கூட கால் வந்துச்சு, ப்ரோ நீங்கள் அந்த கதிர் தானே, ஆமாம் நான் தாங்க சொல்லுங்கன்னு, இல்லை திருப்பி ஒரு இது எடுக்க போகிறோம் வரீங்களா அப்படின்னு அளவுற சாமின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி ஏகப்பட்டது இருக்கு. அங்கே நீ ஒரு குசுறுதேன். ஸோ அங்கே இடத்துல உனக்கு பேக்ரவுண்ட் இருந்து உனக்கு எவ்வளோதான் நீ டேலண்டாக இருந்தாலும் அந்த இடத்துல உனக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் இல்லைனா நீ அங்கே நிற்கவே முடியாது. அப்படியே செஷன் ஆகி நீ வந்தனாலும் ஒரு இடத்துல யாராச்சும் உனக்கு ஆதரவு கொடுக்கணும், ஏதாச்சும் பெரிய ஸ்டார்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க உனக்கு சிங் படிக்கணும், ஒன்று ரஜினிக்கு ஃபேனாக இருக்கணும் இல்லை விஜய்க்கு ஃபேனாக இருக்கணும், இப்படி யாருக்காக சிங் பண்ணி அடிக்கணும். அப்படி அடித்தா தான் அவங்களுடைய ஆடியன்ஸும் கொஞ்சம் கவர் பண்ணும்போது இவங்க ஓகே இவனை பார்ப்பானுங்க, இவனை வச்சு வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உன்னை எடுப்பானுங்க. அப்புறம் நம்மளும் ஒரு கட் அவுட் வைக்கணும்ப்பா. இந்த வீடியோ எதுக்கு நான் அந்த இண்டஸ்ட்ரியில் போகணும்னு ட்ரை பண்ணலாம், மீடியாவில் போகிறேன் நான் பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஏகப்பட்ட ஒரு என்ன சொல்கிறோம், ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது, ஸ்கேம் நடக்கிறது ஏகப்பட்டது இருக்குது. இந்த உப்மா கம்பெனின்றது வந்து நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக கவனிக்கணும். ஸோ நீங்கள் உங்களை ஆடிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க, நீங்கள் போகிற ட்ராவல்ஸாக இருக்கட்டும் வண்டி செலவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஐ மீன் செலக்ட் ஆன பிறகு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா எக்ஸ்பென்ஸையும் அவங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது ஓகே அங்கே போகிறதுக்கு. பட் அந்த சீனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மெயின் கேரக்டராக சூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆர்டினரி அங்கேவே இருக்கும்,
உண்மையான ஒரு குரூப்னா எப்படி இருக்குன்னா, அவங்களே டெய்லர்லாம் வச்சிருப்பாங்க பக்கத்துல, டக்குன்னு ஒரு துணி எடுப்பாங்க, டபுள் தைப்பாங்க, அப்பவே ஆன் ஸ்பாட்லேயே டக்கு டபுள் தைச்சு கொடுப்பாங்க. இதுதான் கரெக்டான ப்ராப்பரான ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கம்பெனியும் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட பிராண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் இந்த மாதிரி ஒரு கரெக்டான ப்ராப்பரான விஷயம் பண்ணுறாங்கன்னா இது இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஆக்சுவலாக கரெக்டான குரூப் தரந்துட்டு தெரியும். எல்லா வேலையும் அப்படியே பம்பர மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். இங்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும், அங்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும். இதுக்கு எல்லா வேலையும் அப்படியே பம்பரமாக ஓடிக்கிட்டு இருக்கும். மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா ஓகே, சர்வே பண்ணிடலாம், ஏதோ ஒரு கேரக்டர் கிடச்சி ஏதோ வெளியே வருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த உப்மா கம்பெனிகிட்ட மாட்டினீங்கன்னா டிடிஎஃப் வாசனுக்கு நடந்த கிளம்பதே அவங்களுக்கு அந்த ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டிக்காக எல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்டா முடியாது? ஷூட்டிங்னு ஏதாவது ஒன்று நடத்துனீங்களா? அந்த பையன் இந்த வெளி உலகம் ஐ மீன் இந்த இண்டஸ்ட்ரி உலகம் தெரியாம திடீர்ப்புன்னு ஃபேம் ஆனது, திண்ணையில கிடந்த திடுக்குள்ள இந்த வாழ்வாச்சு, அந்த மாட்டை அவனுக்கு வியூஸ் எடுத்து வேற லெவலில் வந்துட்டான். அந்த வெறும் ஃபேம் மட்டுமே வச்சு அவன் ஒரு ஹீரோ ஆக்கிறேன்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு இப்போ ஒரு பக்கம் தூக்கும்ல. ஸோ இங்கே இது வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோனில் வந்துட்டு இருந்தோம், இப்போ நம்ம பிக் ஸ்க்ரீன் வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். சின்ன பேர் தானே மெச்சூரிட்டி இல்லை. ஸோ அந்த டைமிங்கில் அது உள்ளே போய் விழுந்துருக்காப்புல, விழுந்து இப்போ மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. இதை வச்சே ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி அந்த டேரக்டர் வளர்ந்துட்டாப்புல. இப்போ டிடிஎஃப் வாசன் வந்து வளரல, ஹீரோ ஆகி இவரை வளரல, இவரை டம்மி ஆகிட்டாங்க. இப்போ என்னைக்கு அன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஓட்டு போடாத இவங்களுக்கு போடுன்னு சொன்னாங்க, அன்னைக்கு இருந்தே கீழே வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவனை டம்மி ஆகிட்டு இப்போ இவர் இந்த டேரக்டர் யாருன்னே தெரியாத ஒரு நபரை இப்போ இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை பார்க்குற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், அவருக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாரு, கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவார், அப்படி அப்படியே தட்டி தடு மாதிரி மேலே வந்துடுவாங்க. இவ்வளோதான் நெகட்டிவ் ஃபேம், நெகட்டிவாக ஒரு ஃபேம் பண்ணி அவனை வளர்த்து விட்டு அவனை ஒரு ஹீரோவாக டேரக்டராக மாற்றி அவனை ஒரு இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய், ஏன்னா போலியான ஒரு பிம்பம் மக்களுக்கு தேவையில்லாத விஷயம் தானே இங்கே ப்ரொமோட் பண்ணப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ஈஸியாக வளர்த்து விட்டுருவானுங்க. மஞ்சள் வீரன் கூல் சுரேஸ் வச்சு 100 நாள் ஓட்டுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ நீ இது ஸ்டைலே இல்லை, உன் கண்டென்ட்டே இல்லை, என்ன ப்ரோ பண்ணிகிட்டு இருக்க? ஸோ நம்ம கண்டென்ட் இல்லை அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ போகிற போக்கில் ஒரு சோசியல் அவேர்னஸ், ஏன்னா நம்ம மாட்டி சிட்டாமலமாக வெளியே வந்திருக்கோம். ஸோ இது டீட்டெயில்டாக பேசுவோம், ஒரு நாள் லைவை போட்டு இதை பற்றி என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மீடியா கூட போனோம், அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கண்டிப்பாக லைவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இது போதும், இந்த அளவுக்கே போதும். இதுவே ஆக்சுவலாக அரசு ஃபுல்லாக தட்டி விட்டுருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்கண்ணா. நாளில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலை செஞ்சுக்கலாம். என்னடா ஃபேன் தொடச்சிட்டு இருக்கியா? Who is this guy?